புரட்டாசி கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு சென்னை டி நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தானத்தில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையத்தில் காத்திருக்கிறார். ராஜேஷ், சொல்லுங்க, புரட்டாசி கடைசி சனிக்கிழமை பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்கு? புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. சென்னை டி நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தானத்தில் மக்களுடைய கூட்டம் என்பது நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் சாமி தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமாளுக்கு பச்சை நிற பட்டுடுத்தி மஞ்சள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு உடன் பார்வதி அம்மையாருக்கும் பச்சை நிற பட்டுடுத்தி பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. கோயில் முழுவதுமே வாழை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு நீண்ட வரிசையில் பக்தர்கள் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த டி நகர் பகுதியில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. புரட்டாசி சனிக்கிழமை என்பது சனி பகவான் இந்த மாதத்தில் அவதரித்ததாகவும் திருமாலை பெருமாளை வழிபட்டால் அந்த சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. அதனால் பெருமாள் தரிசனம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சனிக்கிழமையில் விரதம் இருந்து பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் விளக்குகளை ஏற்றி பெருமாளை தரிசிப்பது என்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரைக்குமே ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய புரட்டாசி மாதம் என்பது ஐந்து மாதங்களாக, அதாவது ஐந்து வாரங்களாக வரும். ஐந்து வாரங்கள் ஐந்து சனிக்கிழமையாக வரும். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே நான்கு சனிக்கிழமைதான் வந்திருக்கிறது. இதுவும் ஒரு விசேஷமான ஒரு நாளாகத்தான் பார்க்கப்படுகிறது. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு, அதாவது இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களிடத்தில் பேசும்பொழுது அவர்கள் கூறியது, திருப்பதிக்கு நேராக சென்று தரிசிக்க முடியாது, அதனால் டி நகரில் இருக்கக்கூடிய இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிக்க வந்திருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.